டெத் பரேட். இந்த அனிமே வந்து ஒரு ஷார்ட் அனிமே சீரிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ஷார்ட் ஃபிலிமா இல்லை ஷார்ட் அனிமாவா எனக்கு தெரியல. அதில் வெறும் ஒரே ஒரு எபிசோடு, அது பேர் டெத் பில்லேட்ஸ்னு நினைக்கிறேன், பில்லியர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும், எனக்கு சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரில. ஸோ இந்த அனிமே நான் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரிச்சு ரிவ்யூ பண்ணிடலாம். ஸ்கிரிப்ட்லாம் எழுதலை, எனக்கு டேரெக்டாக மண்டைக்கு வரது அப்படியே சொல்லிடுறேன். ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் ரிலி சாரி. அண்ட் ஒன் டிஸ்க்ளைமர், இது எல்லாமே என்னோட ஒப்பீனியன். ஸோ இது என் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் பார்க்குறேன். ஆடியன்ஸ் உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் பார்க்கல, என் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்து என்னோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், ஹானஸ்டாக ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதோட ஃபஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட்டே இதோட அந்த ஷார்ட், அந்த எப்படி சொல்கிறது, இது ஷார்ட் சீரிஸ் அதான் இதோட ஃபஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட்டே. ஒரு குறைவான டைமை யூஸ் பண்ணி நமக்கு ஒரு நல்ல சீரிஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீரிஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மட்டும் இல்லாமல் இதில் ஒரு 12 எபிசோட்ஸ் தான். ஸோ 12 எபிசோட்ஸ் வெறும் 24 நிமிஷம் அப்படி எப்படி நாங்கள் ஒரு கேல்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 19 நிமிஷம் ஒரு எபிசோட் வரும், அவுட்டர் இன்டர்வெல்லாம் ஸ்கிப் பண்ணால். ஸோ அப்ராக்சிமேட்டாக 20 வச்சுக்கிட்டால் கூட டியூரேஷன் தான். ஸோ டைம் கன்செப்ஷன் மற்ற அனிமீஸ் மெயின் ஸ்ட்ரீம் அனிமீஸ்லாம் கம்பேர் பண்ணது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இதோட அந்த ஒரு ஐகானிக் கான்செப்ட் தான். ஸோ ஒரே ஷோனின் அனிமையாக பார்த்து அழுத்து போனவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அனிமையை சூப்பராக இருக்கும். அண்ட் எனக்கு ஒரு ஷோனின் அனிமையாக பார்த்து இந்த ஆக்ஷன் அனிமேஸாக பார்த்து கொஞ்சம் சலிச்சு போயிட்டேன். ஸோ அந்த சமயத்தில் இந்த அனிமே எனக்கு வந்து கண்டுபட்டுச்சு. இந்த அனிமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அனிமே பேர்லாம் ரொம்ப சர்ச் பண்ணி தேடி தான் இந்த அனிமே நான் பார்த்தேன். அந்த ஐகானிக் கான்செப்ட் தான், அந்த கான்செப்டை சொல்ல விரும்பலை. சிம்பிளாக சொல்லணுன்னா ஆஃப்டர் லைஃப், ஸ்பாயிலே பண்ணாமல் சொல்லணும்னா ஆஃப்டர் லைஃப். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட்டு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த கான்செப்டை அழகாக நமக்கு கன்வே பண்ணது எனக்கு நல்லா கன்வே ஆச்சு. ஸ்டார்டிங் அந்த ஃபஸ்ட் எபிசோடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எமோஷன்ஸ்லாம் வேற லெவலுங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த 12 எபிசோட்ஸில் எந்த அளவுக்கு அவங்களால எமோஷன்ஸ் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எமோஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு விஷயம், இந்த டெத் பில்லேஜ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெத் பரேடு பாருங்கள். டெத் பில்லேஜ் ஒரே ஒரு எபிசோடு, டெத் பரேடு 12 எபிசோடு. ஸோ மொத்தமாக 13. டெத் பில்லேஜ் கண்டிப்பாக பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. பட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெத் பரேடில் ஒரு கேரக்டர் வரும். ஸோ அந்த கேரக்டர் வந்து சும்மா 1 செகண்ட் தான், அது ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ தான். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு புரியணும், அந்த ஃபோட்டோவை பற்றி தெரியணும்னா நீ கண்டிப்பாக டெத் பில்லேஜ் பாருங்கள். இல்லை எனக்கு இப்போ தெரிய வேணாலும் நீங்கள் பார்க்க வேணாம். ஸோ அது நோ ப்ராப்ளம், அது பார்க்கணும் அவசியம் கிடையாது. பட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு வேறு மாதிரி புரியும். ஐ மீன் வேறு மாதிரி புரியும்னா ரொம்ப பெரிய மாற்றங்கள்லாம் இல்லை, ஜஸ்ட் இந்த ஒரு ஃபோட்டோ. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அண்ட் டெத் நோட் பார்த்துட்டு இந்த அனிமையை பாருங்கள். ஏன்னா டெத் நோட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இந்த அனிமையில் வருது. அது வந்து கேனான்னு சொல்ல முடியாது, டெத் பரேடில் வரக்கூடிய அந்த டெத் நோட் கேரக்டர், அது டெத் நோட் கேரக்டரானே நான் நல்லா சொல்ல முடியாது. அது ஒரு கேனானான்னு தெரில. பட் எதுக்கோ நீங்கள் டெத் நோட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பரேடு பாருங்க. நெக்ஸ்ட் இதோட அனிமேஷனும் நல்லா இருக்குங்க. அண்ட் எனக்கு ஒரே ஒரு சின்ன குறை என்னன்னா, இதோட இந்த கடைசி எபிசோடு உண்மையில நல்லா இருக்கும், செம்மையா இருக்கும். அது ரொம்ப எமோஷனலா முடிச்சிருப்பாங்க. சீரியஸாக ஒரு ஹெவி ஹார்ட்டோட நான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த கடைசி எபிசோடு. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. பட் எனக்கு லைட்டாக போர் அடிச்சிச்சு, சத்தியமாக போர் அடிச்சிச்சு. ஏன்னா அந்த மிட் எபிசோட்ஸ் போரிங்காக அப்படின்னு எனக்கு சொல்ல தெரில. இது ஏன் மேலே தப்பா இல்லை சீரிஸ் மேலே தப்பான்னு சத்தியமாக தெரில. ஹெவி ஹார்ட்டடாக இருந்தேன், என்னடா இதான் கடைசியாக முடிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். பட் கண்ணிலேருந்து தண்ணி வரல பெருசாக. அது மிட் எபிசோட்ஸில் நல்லா வந்துச்சுங்க. அதுவும் அந்த டெத் பிலேடுன்னு சொன்னேன்ல, அந்த அந்த சீரீஸில் வர ஒரே ஒரு எபிசோடு, அந்த எபிசோட் சீரீஸை நான் அழுதுட்டேன். ஏன்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. சீசன் சீரீஸ் பார்க்குறீங்கன்னு கொஞ்சம் அழுவ வரும், கண்டிப்பாக அழுவ வரும். கடைசி எபிசோடு நீங்கள் அழுவீங்களா மாட்டீங்களான்னு தெரில. பட் நான் அழுவிட எனக்கு ஹெவி ஹார்டடாக இருந்தேன். மற்றபடி வேறு லெவல் சீரீஸுங்க. ஷோனியனையுமே பார்த்து சலிச்சு போனவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சீரிஸ் சூப்பராக இருக்கும். 12 எபிசோட் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.